ஆராதனைக்காரமாக யாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி, மகா பரிசுத்தம் உள்ள அன்பின் பரலோகபிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறவரே, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறவரே, உம்முடைய கிருபையினால் காலை தோறும் எங்களை நடத்துகிறவரே, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு மகத்துவமானவர். அப்பா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல ஒருமணம் எங்கள் மத்தியில் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தேவன் விரும்புகிற, தேவன் கொடுக்கிற ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் உண்டாயிருந்த அந்த ஒருமணம் எங்கள் மத்தியில் இப்பொழுது உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனுடைய கண்களை ஆண்டவரே, அப்பா எங்களை நோக்கி இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாங்கள் உண்மையே ஆராதிக்க, உம்முடைய ஒருவர் நாமத்தையே மகிமைப்படுத்த ஆண்டவரே, உண்மையிலே நிலைத்திருக்க கர்த்தரங்களுக்கு கிருபையும் பலத்தையும் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கிறோம், ஒரு புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரண்டு மாதம் தாங்கி நம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. பரமகுயவனையும் உடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் வணைந்து கொள்ளும், கர்த்தர் நீர் நடத்தும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி உருவாக்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத தியானம், ஆராதனை ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக, உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்ன பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். இந்த வருடம் ஃபுல்லாக கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்தார். என் ஜீவிய நாட்கள் முழுவதாக கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலை மாத்தேன், நல்லவர், எல்லா சூழ்நிலை மாத்தேன்,
சந்தோஷத்தால் என்னாலும் திதித்திடுவேன். என்ன காரணம்னா, அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு சொந்தமாயிருக்கிறார். அவர் எனக்கு சொந்தமாயிருக்கிறதுனால என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். எந்த இடத்துல என்னுடைய தலை குனிந்ததோ அந்த இடத்துல என்னுடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவனாயிருக்க. ஆமேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யாருமே உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் வந்தார், கர்த்தர் உயர்த்தினார். அந்த கர்த்தர் நினைத்தது தடைபடவில்லை. ஆமென். உங்க வாழ்க்கையிலும் எங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. ஹல்லேலூயா. பாடுமா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கரபிழித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரபிழித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள
என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முன்னேறுவேன் என் தேவனால், முன்னேறுவேன் என் தேவனால், மதிலை தாண்டுவேன் என் தேவனால், முன்னேறுவேன் என் தேவனால், மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய துதியில தேவன் பிரியமா இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் செய்த நன்மைக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம், எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும். எந்த காலத்திலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்,
பார்த்து கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எல்லா வல்லடிக்கும் நீங்களாக்கி ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுமந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை செய்தீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தும் நிறைவானவர் எங்களுக்குள்ளே வந்து குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள்ளே மகிமேலே நிறைவாக்கினீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பலவீனங்களில் உதவி செஞ்சீங்களேப்பா. நாங்கள் பலவீனத்திலும் பலவான்களாக இருக்கும்படிக்கு சர்வ வல்லமையுள்ளவர் எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் நடத்துறீங்களேப்பா, நன்றி. அப்பா, தோய்ந்து போன வேளையில, சோர்ந்து போன வேளையில நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை திடப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்களே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மரித்து மௌனத்தில் இறங்கின நாட்கள், பாதாளத்தில் தங்கியிருந்த நாட்கள், மீண்டுமாய் உயிர்ப்பித்து எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணி எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து எழுப்பினீரே ஆண்டவரே. எங்களுடைய மகிமையை திரும்ப வர பண்ணினாரே ஆண்டவரே. எங்களை மீண்டும் தேற்றுகிறீரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மகிமையை நான் திரும்ப வர பண்ணுவேன். நீங்கள் இழந்து போன அந்த மகிமையை நான் திரும்ப வர பண்ணுவேன். நான் மீண்டுமாய் உங்களை தேற்றுவேன்.
நான் மீண்டுமாய் உங்களை தேற்றுவேன். நீங்க விழுந்த ஸ்தானத்துல மீண்டுமாய் நான் உங்களை நிறுத்துவேன். எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லாமா? நன்றி ஆண்டவரே. எங்களை மீண்டுமாய் நிறுத்துகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆதியில ஓடின நாட்கள் மீண்டுமாய் எங்களுக்கு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். இந்த நாட்கள் ஆண்டவரே மேன்மையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தரங்களுக்கு கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் பாராட்டுறீங்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற இந்த அனுபவங்களை கர்த்தர் நீர் முற்றிலுமாய் மாற்றுகிறீரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குந்தி குந்தி நடக்கிற இந்த அனுபவங்களை கர்த்தர் முற்றிலுமாய் நீர் மாற்றி போடுகிறீரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவான்களாய் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மறுக்க முடியாத அற்புதங்களை எங்கள் மூலமாய் செய்து எங்களை உயர்த்த போகிறீரதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் எங்களுக்காக அல்லப்பா, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, எங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. எங்களை கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை, துதிக்கு பாத்திரராக்கிய கர்த்தாவையும் ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை.
சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, சொல்லுங்கப்பா நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்கப்பா நாங்க கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றுகிற தேவனுடைய பிரசன்னத்தின் முன்பாக சொல்லுகிறோம், நாங்க உமக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆவி ஆத்மா சரீரம் இது எங்களுடைய தேவனுக்கு சொந்தமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாள்லையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலமா இடைப்படுவீராக, உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை வரும்போது எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, எங்களுடைய நிலைகள் மாறுகிறது, நாங்க மாறுகிறோம். எல்லாவற்றிலும் எங்களுக்கு பலனா இருக்கிறது, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடின இருதயத்தை உடைக்கிற சம்மட்டியாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு ஆண்டவரே எல்லா கல்லான இருதயங்களை நொறுக்கி போடுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியாய் அக்னியாய் ஜீவனாய் உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டு எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் ஆண்டவரே, நாங்க என்ன காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக, உங்க பரிசுத்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். கண்ணை மூடி. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து கர்த்தாவினுடைய வசனங்களை தியானிக்க கத்து கொடுத்தது நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுகிற தேவன் நீர், எங்களோடு கூட நீர் பேசுவீர். பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது,
எதற்காக அனுப்பப்படுகிறதோ நோக்கத்தை நிறைவேற்றும், அதற்காக மக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2:9-10 ஆகிய வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வேத புத்தகத்தில் மனிதன் யார், எதற்காக படைக்கப்பட்டான், தேவன் யார், ஏன் மனிதனை படைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் வேதத்தை எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை அறிந்து கொள்ள முடியாதபடி, அதை விளங்கிக் கொள்ள முடியாதபடி நிறைய நேரங்களிலே நாம் அதை புரியாதவர்களாக இருக்கிறோம். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் ஆழமான காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளணும்னா தேவ ஆவியானவருடைய உதவியோடு வேதத்தை நாம் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதான் வசனம் சொல்லுது, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. அப்படின்னா மாம்சீக மனுஷனுக்கு வெளிப்படாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவரை நாம் அன்பு கூறுகிறதுனாலே நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்பாடுகள் தான் ஒரு மனுஷனை அவன் எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போகும். திரும்ப சொல்கிறேன், வெளிப்பாடுகள் தான் மனிதன் எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு அவனை கொண்டு போகும். நாம் தியானித்து வருகிற 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13:10 நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால், யூதா அப்படிங்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், ராஜாவின் இடத்துல போய் நீ நின்று ராஜாவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடு. ஏன் என்று சொன்னால், ராஜா தேவனை விட்டு விட்டு அவன் பொன் கன்றுகுட்டிகளை செய்து அதை தொழுது கொண்டிருக்கிறான். அவன் செய்த அந்த காரியம் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினால தேவன் அவருடைய மனுஷனை அனுப்புகிறார். அதான் தேவனுடைய மனுஷன். இவர் போய் நேராக எங்கே நிற்கிறார்னா, ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறார். வெளிப்பாடுகள் கிடைக்கும் பொழுது உயர்வான இடங்களிலே நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது, இதுவரைக்கும் அவன் ராஜாவுக்கு முன்னாடி நின்னதா தெரியல, ஆனால் அந்த வெளிப்பாடு கிடைத்த உடனே நேராக ராஜாவுக்கு முன்பதாக போய் இந்த மனிதன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நின்ன மனுஷன் அவருடைய வார்த்தையின்படி சில அற்புதங்கள் நடக்குது. முதல் காரியம், பலிபீடம் உடைகிறது. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், பலிபீடம் உடைஞ்சிருச்சு. அடுத்து ராஜா இவனை பிடிக்கணும்னு கையை நீட்ட போது கை அப்படி நின்று போச்சு. 3வது, இவன் ஜெபித்த போது கை திரும்பி பழைய மாதிரி ஆயிடுச்சு. இது மூணையும் பார்த்த ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம். அவர் யோசிக்கிறாரு, இவன் உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி 7வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். இப்போ ராஜா இவருடைய காரியங்களை பார்த்த உடனே ராஜா சொல்கிறாரு, ஐயா உன்னை இப்படியே அனுப்பிவிட முடியாது, நீ தயவு செய்து என் வீட்டுக்கு வா, உனக்கு நான் ஒரு வெகுமானம் தரணும். ராஜா கொடுக்குற வெகுமானம் எப்படி இருக்கும், ராஜா கொடுக்குற பொருட்கள் பரிசுகள் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும்ல. அப்போ இந்த மனுஷன் உடனே பதில் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, 8:9 இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடை வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். இப்போ வெகுமானம் கொடுக்கிறது ராஜா, ஆனால் இவர் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளையை மீறி எனக்கு எந்த வெகுமானமும் தேவையே இல்லை. நம்ம வாழ்நாள் எல்லாம் நமக்கு விரோதியான
பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா, நமக்கு முன்னாடி சில காரியங்களை நீட்டிக்கொண்டே இருப்பான். இந்த ராஜா இந்த தேவனுடைய மனுஷனுக்கு நீட்டினது என்ன தெரியுமா, வெகுமானம். இந்த சூழ்நிலை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது வேறு தான் சோதனை. அவன் சோதனைக்காரன். சில காரியங்கள் நம்ம முன்னாடி நீட்டிட்டே இருப்பான். சோதனைகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த மனிதனும் சந்திக்கிற ஒன்று தான் சோதனை. ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுவான். ஆண்டவர் தம்முடைய திட்டத்திலே நம்மை நிற்க வைத்து அவருடைய திட்டத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறோம் தேவன் விரும்புகிறார். ஆனா அந்த திட்டம் நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்று சத்துரு நம்மை சோதித்து கொண்டே இருப்பான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் துவங்குவதற்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் பண்ணார் பார்த்தீங்களா. 40 நாள் உபவாசம் முடிந்த உடனே இயேசு பசியாயிருந்தார். முதலாவது சோதனை, அங்கே அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, இந்த கல்லுகளை என்னவா மாத்துங்க, அப்பமாய் மாற்றுங்க. ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ரெண்டாவது சொல்றாரு, எல்லா பூமியின் மகிமையும் காட்டி நீர் என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் தான் என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும். நாரு மூன்றாவது அவன் என்ன சொல்றான், இந்த ஆலயத்தின் உப்பரிய மேல உயரத்திலிருந்து தாழ குதியும் தூதர்கள் வந்து உங்களை என்ன செய்வாங்க, தாங்கிக் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லணும். உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த மூன்று சோதனைகளையும் ஆண்டவருடைய பதில ரொம்ப லேசா ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஆண்டவர் மூன்று முறையும் நோ நோ நோன்னு சொன்னார். மூன்று முறையும் அதான் சொன்னார். சோதனையை எப்படி சகிப்பது, சோதனை எப்படி மேற்கொள்ளுவது. பிசாசானவன் சோதித்துக் கொண்டே இருக்கிறானே, ஆண்டவரே சோதித்தவன் நம்மளை சோதிக்காம இருப்பானா? சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், பல நபர்கள் மூலமாய் வரும், பல சூழ்நிலைகளில் வரும், பல விதங்களிலே நமக்கு சோதனைகள் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா, இது சோதனை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இது சோதனை. தேவன் எனக்கு நியமித்திருக்கிற பாதையிலிருந்து நான் விலகுவதற்கு எனக்கு சத்ரு வைக்கிற சோதனை என்பதை முதலாவது நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். சில உதாரணங்களை நான் சொல்றேன் பாருங்களேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு ஒரு பையன் சொல்லுவான், நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க. யாரும் திட்ட மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது, நீ வா நம்ம போகலான்னா அது அந்த சிறுவனுக்கு வைக்கப்படுகிற சோதனை. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருப்பாயாக, வசனம் சொல்லுது இல்லையா, அவரை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்குல்ல, அதை மீறுவதற்கு அவனுக்கு வருகிறது சோதனை. பேருந்துல போயிட்டு இருக்கிறோம், 8 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா கொடுத்துருக்குறோம். கண்டக்டர் 10 ரூபாய்க்கு நமக்கு சில்லறை கொடுக்கறதுக்கு பதிலா நாம 50 ரூபா கொடுத்தோம் நினைச்சு நமக்கு சில்லறை கொடுக்குறாரு பாத்தீங்களா. நம்ம கையில அதை வாங்கின உடனே நமக்கு வர்றது என்ன, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எத்தனை முறை 8 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்கேன், 2 ரூபா கொடுக்காமலே இறங்கியிருக்கிறாரு, இப்போ கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுக்குறாரு. அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இது பிசாசு நமக்கு வைக்கிற சோதனை, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல விதங்களிலே வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலை செய்கிறோம், வேலை செய்கிற இடத்துல எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருப்பாங்க பாருங்க. வீட்டில் கணவன் மனைவியை பார்த்து அவங்க போட்டிருக்கிற ஆடையை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க. வேலையில் போய் இருக்கும்போது அங்கே கூட வேலை செய்கிற இன்னொரு சகோதரனை பார்த்து சொல்லுவார், உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்றேன், அது சோதனை. பல விதங்களிலே வரும், பல ரகங்களிலே வரும், பல சூழ்நிலைகளிலே வரும். ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். எது சோதனை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் அந்த இடத்துல நோ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த சோதனை நம்மளால என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும் பல விதங்களிலே. பாருங்க, சோதனைகளை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:13 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
பலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், ஐயோ நான் சோதிக்கப்படுற மாதிரி யாரும் சோதிக்கப்பட்டதில்லைங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுற மாதிரி யாரும் கஷ்டப்பட்டதில்லைங்க. இந்த வசனத்தின்படி அது பொய். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், அப்படின்னா நாம் சந்திக்கிற அதே சோதனைகளை அநேகர் சந்திச்சிருக்கிறாங்க. வேற சோதனை நமக்கு என்ன செய்யறதில்ல, நேரிடவில்லை. அடுத்து சொல்றாரு, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஏன் சோதனை பற்றி சொல்லும் பொழுது இந்த வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதை தொடர்ந்து வாசிங்களேன், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பது இல்லை. அப்ப நம்ம போக்கு சொல்றதுக்கு இடமே இல்லையே. நான் சோதிக்கப்படுகிற அந்த விஷயத்துல அதை தாங்கிக் கொள்வதற்கும் அதை மேற்கொள்வதற்கும் தேவன் எனக்கு உதவி செய்ய ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பலர் சொல்றாங்க, என்ன செய்யறது அந்த சூழ்நிலை, என்ன செய்யறது அந்த இடத்துல, என்னால் வேற இன்னும் செய்ய முடியல, வேற ஒன்றும் யோசிக்க முடியல. இந்த வசனத்தின்படி அத்தனையும் போய். அழகா வசனம் சொல்லுது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சொல்லுங்க, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படிக்கான எதையும் உண்டு பண்ணுவாரா, போக்கையும் உண்டு பண்ணுவார். பாருங்க, சோதிக்கப்பட்ட ரெண்டு பேரை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஒன்று வாலிபனான யோசேப்பு, வாலிப வயசு. அவனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அடிமையாக இருக்கிறான் ஒரு வீட்டில். இப்போ அவனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எகிப்து தேசத்திலேயே உயர்வான ஒரு இடத்துல அவனை கொண்டு போக வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இப்போ சத்துரு பார்க்கிறான், அந்த திட்டத்தை எப்படியாவது கொலைத்து விட வேண்டும். அதுதான் சோதனையை கொண்டு வர்றான். சோதனை எங்கிருந்து வருது, வெளியே இருந்து வரல. அவன் வேலை செய்கிற அந்த வீட்டினுடைய எஜமாட்டியே இவன் மேல் கண் வைத்து, என்னோடு நீ உறவு வைத்துக்கொள் என்று சொல்லி அவனை தினம் தினம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் பார்க்கிறாரு, இவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த இடத்தை விட்டு ஓடி போய் அடைக்கப்பட்டிருந்த கதவை திறந்து விட்டுட்டு வெளியே ஓடி போகிறார். சோதனையை ஜெயித்து விட்டார். சோதனையை என்ன செஞ்சிட்டாரு, ஜெயித்து விட்டார். இப்ப அப்படியே இன்னொரு மனுஷனை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ராஜாவாகிய தாவீது, மேய்ப்பனாய் இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தி ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஒரு தேசத்தின் மேல் ஆளுகையை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இவர் என்ன பண்றாரு தெரியுமா, அப்படியே அரண்மனை உப்புரியில் அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார். உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அவர் அங்க என்ன செய்திருக்கணும், யோசேப்பு ஓடினது மாதிரி இவர் ஓடி இருக்கணும், ஓடலை. நினைக்காதீங்க, வாலிபர்களுக்கு தான் சோதனை வரும். எனக்கு ஆயிடுச்சுங்க 50 வயசு, இதுக்கு மேல எனக்கு சோதனை வருமா? 50லையும் வரும், 60லையும் வரும், 70லையும் வரும். மூச்சு இருக்கிற வரைக்கும் சத்ரு நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருப்பான், சோதித்து கொண்டே இருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை நல்ல தெளிவாக புரிந்து கொண்டு, இது ஏன் வருகிறது, தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் தடை செய்வதற்கு அவன் வைக்கிற ஒரு தந்திரம், மீன் அது தண்ணிக்குள்ள இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இது நல்லா விரும்புகிற மாதிரி ஒரு புழு முன்னாடி வாய்க்கு முன்னாடி வந்து நிற்குது. இது பார்க்குது, இதைத்தானே நான் தேடிட்டு இருந்தேன், இதைத்தானே எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கேன். யோசிக்க வேணாம், நேரம் வாய்க்கு முன்னாடி வந்து நிற்குதே, இத்தனை வருஷம் வராது இன்னைக்கு வருது, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமான்னு யோசிக்க வேணாம், அது பார்க்குது எனக்குன்னே வந்திருக்கு பாரு அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிற கொக்கி அதை என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. இன்னைக்கு நமக்கு முன்பாக வருகிற சோதனைகள் கூட அது சத்ருவினுடைய ஒரு திட்டம்,
அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த சோதனையிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் என்னாகுது, மாறிப்போகிறது. சோதனைகள் நமக்கு வரும்போது இந்த வசனத்தை நினைவில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவர் அப்படின்னா உங்க திராணிக்கு மேல, தாங்க முடியலன்னு சொல்லாதீங்க, உங்க திராணிக்கு மேலாக அவர் என்ன செய்யறதில்ல, சோதிக்கிறதே இல்லை, உங்களால முடியும். ஆனா மனசுதான் சொல்லுது இல்லை உங்களால முடியாது. நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனை தெரியுமா, நாம் அதை ரொம்ப விரும்புகிறோம், அதான் விஷயம். ஆனால் சும்மா சோதனை அப்படின்னு சொல்லி கதை சொல்லிடுவோம். சூதாட்டத்தில் குதிரை பந்தயத்தில் போய் பணத்தை போடுற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி ஒரு ஆள் ஒரு நாள் தீர்மானம் பண்ணாராம், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், சூதாடவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி. ஆனால் ஒரு நாள் ஆசை வந்துருச்சு, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி ஜம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவரே நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே எனக்கு வண்டி நிறுத்துறதுக்கு இடம் கிடைக்கலன்னா இது உங்கள் சித்தம் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன் அப்படின்னு. இவர் போனால் அங்கே இடம் இல்லை, எல்லாம் வண்டி நிறைவாக இருக்குது. இவர் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், நேராக வீட்டுக்கு. இவர் அப்படியே மார்க்கெட்டில் போய் ஒரு சுற்று சுற்றிட்டு திருப்பி ரெண்டாவது தடவை போயிருக்கிறார். ரெண்டாவது தடவையும் அங்கே என்ன இல்லை, இடம் இல்லை. மூணு சுத்து சுத்தின பிறகு நாலாவது சுத்துல அங்க ஒரு இடம் இருக்குது. என்ன ஆண்டவரே, இடம் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போவேன், இங்க இருக்குதே, நான் என்ன பண்றது, என்னதான் ஆக வேண்டியிருக்கு, போய்தான் ஆக வேண்டியிருக்கு. அப்ப சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நாம சில காரியங்களை நினைச்சுக்கிறோம், நாம சில காரியங்களை விரும்புகிறோம். விரும்பிட்டு பிரச்சனை வந்த பிறகு என்ன ஆண்டவரை இப்படி செய்துட்டீங்க, ஒரு நாள் சொல்லாதீங்க, சோதனையோடு கூட வசனாலே சொல்லு, சோதனையோடு கூட சொல்லுங்க, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனை மட்டும் அலோவ் பண்ணிட்டு நீ கஷ்டப்படணும் விடுற தேவன் அல்ல, அதுலேருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழியையும் தேவன் என்ன செய்கிறாரா, ஏற்படுத்துகிறார், உண்டாக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா, ராஜா தனக்கு வச்ச சோதனையை புரிஞ்சுக்கிட்டாரு, இதில் சிக்கவே கூடாது சொல்லிட்டார். ராஜாவே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், இங்கே சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன், எனக்கு எதுவும் வேணான்ட்டார். ரொம்ப தெளிவாக இந்த சோதனையை மேற்கொண்டு விட்டார். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுங்க அப்படின்னா ஆதி காலத்தில் ஆரம்பிப்பாங்க, 1940 நான் வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். நேற்று என்ன பண்ணீங்க சொல்றதுக்கு இல்லை, பழைய கதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மனுஷன் ஜெயிச்சிட்டார்ல, என்ன செஞ்சுருக்கணும், நேராக வீட்டுக்கு போயிருக்கணும். இவர் என்ன செய்கிறாருன்னா போகிற வழியில் ஒரு கருவாலி மலத்து கீழே உட்கார்றாரு. தேவையில்லாத இடத்துல உட்கார்றது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா. வசனம் சொல்லுது அந்த ஊரில் இருந்த ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வந்து இவர் கூட வந்து உட்காந்துக்கிட்டாரு. இவர் வந்தவுடனே அவர் சொல்றாரு, தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நானும் உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி தான், நானும் உங்களை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, அவர்களே அவர்கள் என்ன பண்ணிக்குவாங்க, தீர்க்கதரிசின்னு அறிமுகப்படுத்திக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்க பர்சனல இவ்வளவு காசு இருக்குது, உங்க வண்டியில இவ்வளவு பெட்ரோல் இருக்கு, அதுவா தீர்க்கதரிசியினுடைய வேலை, அது இல்லையே. முதல்ல போனார் இந்த வாலிபன் தீர்க்கதரிசன சொன்ன போனார் இல்லையா, அவர் போய் சொன்னாரா, நான் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் அனுப்பினத்தி அப்படிலாம் சொல்ல, நேரம் பலிபீடமே சொல்லி பலிபீடத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். உரைத்த தீர்க்கதரிசனத்தின்படி பலிபீடம் ரெண்டா உடஞ்சது. ஆனா இந்த மனுஷன் வந்து சொல்றாரு, நானும் உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி தான். உடனே ஒரு சொல்ற, வீட்டுக்கு வான் கூப்பிட்ட சொல்ல, நான் வரமாட்டேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, யார்ட்டையும் இங்க போய் சாப்பிடக்கூடாது, எங்கேயும் போய் தண்ணி கூட, எங்க போய் தண்ணியும் கூட என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆகியால் வேணான்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, கர்த்தர் தான் சொன்னாருன்னு சொல்றாரு. கவனம், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தான் சொன்னாருன்னு நிறைய பேர் சொல்றவங்க எழும்பி விட்டாங்க. கர்த்தர் தான் சொன்னார், கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக பேசவே மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக பேசவே மாட்டார். ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்தது தேவ சித்தம் இல்லை, நீங்கள் பிரிஞ்சு போகணும்னு. வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் நினைத்ததை மனுஷன் என்ன பண்ணக்கூடாது,
பிரிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கு. அந்த வார்த்தைக்கு மீறி கர்த்தர் பேசுவாரா? எப்படி பேசுவார்? இந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து இவர்கிட்ட சொன்ன உடனே இந்த மனுஷன் பாருங்களேன், இதுவும் சோதனை என்று அவர் அறியாமல் போய்விட்டார். ராஜா கிட்ட இருந்தா சோதனை வரும்னு நினைச்சாரு, கூட இருக்கிற ஊழியக்காரன் இருந்து என்ன வராது, சோதனை வரும்னு எதிர்பார்க்கல அவரு. நீங்க விசுவாசியா? சக விசுவாசி மூலமா தான் உங்களுக்கு என்ன வரும், சோதனை வரும். முடிச்சு வெளியே போகும்போது ப்ரேஸ் த லார்ட், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஆமா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அப்படியா? நான் ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்குறேன், 5000 ரூபா கொடுத்தா போதும், ஒரே மாதத்தில் 10000 ரூபா உங்களுக்கு. ஆமாம், சோதனை வெளியிருந்தெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வராது, சோதனை பக்கத்துலேருந்தே சில நேரத்தில் வரும். எது வந்தாலும் அதை நிதானித்து அறியக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், இவங்க மூலமாக நமக்கு என்ன வரும், சோதனை வரும். பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுக்குற தன்னையை ஒப்பு கொடுத்து யாராக இருந்தாலும் அவன் பயன்படுத்துவான். யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சீஷனாக இருந்தால் கூட யூதாசாக இருந்தால் அவன் பயன்படுத்தி தூக்கி வீசிட்டு போயிடுவான். அது அவனுடைய குணம். ஆனால் இந்த சோதனைகளை இனம் கண்டுகொண்டு அதை நாம் மேற்கொள்வதற்கு தேவனிடத்திலே நாம் பலனை கேட்டு அதை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எந்த நேரம் யார் என்ன சொன்னாலும் அதை நிதானித்து பார்க்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அதை பார்க்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னா சரியா இருக்கும், அவங்க சொன்னா சரியா இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு வந்தாலும் வார்த்தையின்படி இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானதாக என்ன காரியம் வந்தாலும் அது சோதனை என்பதை நான் அறிந்து கொண்டு நோ என்று அதை நிராகரிக்க நான் கற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் என்னால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் பல பேருக்கு பிரச்சனை, இந்த மனுஷனுடைய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? இந்த மனுஷனுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு, இந்த மனுஷனுடைய குடும்பம் முடிஞ்சு போச்சு, இந்த மனுஷனுடைய ஜீவன் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? வீட்டுக்கு போக வேண்டிய ஆளு வழியில ஒரு மரத்து கீழே உட்கார்ந்தாரு. வசன அழகா சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. நீங்க எங்க உட்காருறீங்கன்றதுல கவனமா இருங்க, எங்க உட்காருறீங்கன்றது கவனமா இருங்க. வேதத்துல இந்த மனுஷன் உட்கார்ந்தாரு, அந்த உட்கார்ந்ததுனால வந்த ஒரு சம்பாஷணையினால தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து போன ஒரு நிலைமையிலே வந்து நின்று விட்டார். அதே மாதிரி உட்கார்ந்த ரெண்டு பேரை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். வாசிங்களேன், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:4. ஒன்று ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இது யார் பார்த்தீங்கன்னா, எலியா என்ற தீர்க்கதரிசி. எலியா என்ற தீர்க்கதரிசி கொஞ்சம் முன்னாடி தான் இவர் ஜெபம் பண்ணாரு, தேவன் வானத்திலிருந்து அக்கினியினாலே பதில் கொடுத்தார். இப்போ அடுத்த ஜெபம் என்ன ஜெபம் பண்றாரு, தான் சாக வேண்டும் என்று கோரி. முதல் ஜெபம் அக்கினி இறக்குங்கன்ட்டு, இப்போ ஜெபம் என்ன, நான் என்ன பண்ணுறேன்? ஆமாம், உண்மைக்குமே நான் ஆண்டவர் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி முட்டாள்தனமான ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கறதே இல்லை. நம்ம எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போ காணாமல் போயிருப்போம் இல்லை? இவர் சொல்கிறார் பாருங்கள், போதும் கர்த்தாவே, நான் என்ன செய்கிறேன், சாகிறேன் அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். என்ன சொல்லியிருக்கார், நீடித்த நாட்களால் உன்னை. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்குமோ, நான் சாக வேண்டும் சாக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே என்னதான் வாயில வருது, நான் சாகணும், என்னை எடுத்துக்கோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன வார்த்தை! நம்ம 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 பேசுகிற அந்த வார்த்தைகளில ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது, எங்கேயாவது கணத்துல விழுந்துடலாம் போல இருக்குது. என்ன வார்த்தை! உண்மைக்கு சொல்றேன், கர்த்தர்
இப்படிப்பட்ட ஜபங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். யோசித்து பாருங்க, உடனே உடனே பதில் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சொல்றேன், நான் சாக வேணுன்றார். ஆண்டவர் என்ன பண்ணாரு வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு ஒரு தூதனை அனுப்பிச்சு இவர் படுத்துட்டார் போய் என்ன செஞ்சிட்டாரு, மரத்துக்கில படுத்துட்டார். என் வாழ்க்கை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போய் மரத்துக்கில என்ன செஞ்சிட்டாரு, படுத்துட்டு. இன்னைக்கு ஒரு சிலர் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கோபம் வந்துருச்சு இல்லை வருத்தம் வந்துருச்சுன்னா போய் படுத்துருவாங்க, கம்பளி போட்டு என்ன செஞ்சிருவாங்க. நம்ம ஊருக்கு கம்பளி போட்டால் நல்லா இருக்கும்ல, சுகமா? ஆமாம், நல்லா சாப்பிட்ருவாங்க காலையில், போய் என்ன செஞ்சிருவாங்க, படுத்துருவாங்க. அடுத்து பசியப்போ வரும், மதியானம் வரும் இல்லையா, மதியானம் எழும்புவாங்க சாப்பிடுவாங்க திரும்பி என்ன செஞ்சிருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஃபோனெல்லாம் அணைச்சி வச்சுட்டு ரெண்டு நாள் தூங்கின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்னன்னா ஏதோ ஒரு மனசில் என்ன இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. இவர் அப்படி தான் நினச்சார், போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டார் பாருங்களேன். ஆண்டவர் தூதனை அனுப்பிச்சு அவர் தட்டி சாப்பிடுப்பா அப்படின்னாரு, சாப்பிட்டு திருப்பி தூங்கிட்டார் மனுஷன். ரெண்டாவது முறையும் ஆண்டவர் தட்டி என்ன கொடுக்குறாரு, ஆமாம், அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, கர்த்தர் என்னை குறித்த ஒரு திட்டம் இன்னும் இருக்கிறது, இன்னும் என் வாழ்க்கையை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. கொரோனாவின் கொடுமையை தாண்டி வந்த பரிசுத்தவான்கள் நாம். ஆமென். அதில் நம்மளை விட ஆரோக்கியமாக இருந்தவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நமக்கு ஜீவன் ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார்னா ஒரு திட்டம் இருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்லுவேன், என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. ஆகையால் தான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன ஜீவனோட என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதை மறந்துட்டு நான் சும்மா சாகணும் ஆகுனா பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த மனுஷனுக்கு பிரச்சனை என்னன்னா, இவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு வந்த பிறகு அங்கே ஆட்சியில் இருந்த ராஜாவும் ராணியும் உன்னை என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு மிரட்டல் விட்டாங்க, முடிஞ்சு போச்சு, சோர்ந்து போயிட்டார். இவர் என்ன பண்ணிட்டாரு, சோர்வு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, சோர்வு. இதுக்கு மேலே நம்மளால் இன்னும் என்னங்க இருக்குது, சில சொல்ல நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு வாங்க, இருக்குது. அதனால தான் மூச்சு இருக்குது உங்களுக்கு, இருக்குது விஷயம் இருக்குது. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் சொல்லாதீங்க என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது சொல்லவே சொல்லாதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் திராணிக்கு மேலாக அவர் சோதனையை அனுமதிக்கவே மாட்டார். அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு வழியையும் ஏற்படுத்துகிற நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு மனுஷனை சொல்லணும்னா, யோனாவின் புஸ்தகம் 4 யோனா 4 மூணு 4-5 இப்படி வாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். அடுத்த ஆள் பாருங்க, எல்லாம் ஜபம் எப்படி தான் இருக்குது, என் பிராணனை எடுத்துக்கோங்க, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, எனக்கு போதும், என்னால் முடியல சொல்ல, பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம் சாகிறது நலமாக இருக்கும். உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம். ஆமாம், கத்திரிக்கு தெல்லாம் தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? எங்கே ஆரம்பிச்சு, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சுது. இந்த நல்லது நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டதுலேருந்து இவனே தீர்மானம் பண்ணுறான் இது நல்லது இது கெட்டதுன்னு. இவர் சொல்கிறார் பாருங்க, இவர் யார் பேசுறது, யார்? ஒரு அவருடைய பிரசங்கத்தினால, ஒரே பிரசங்கத்தில் ஒரு பட்டணத்தையே மனம் திரும்ப வச்ச மனுஷன் தான் இவர் பேசுகிறார். யோனா சாதாரணமான ஆள் கிடையாது, சும்மா போயிட்டு வந்த ஆள் கிடையாது. முதல்ல பேசினவர் வானத்தில் அவருடைய ஜபத்துக்கு பதிலாக அக்னி இறங்குச்சு. இவர் யாருன்னா பயங்கரமான ஒரு பிரசங்கியார். இவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்டு ஊரே மனம் திரும்புது, ராஜாலாம் வந்து மனம் திரும்பிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றாரு, நம்மளால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்து இருந்தான். நீழல் என்ன பண்ணிட்டாரு? இப்போ இவருக்கு பிரச்சனை தெரியுமா, இவர் ஏன் உட்காந்தார் தெரியுமா? நான் நினச்சது நடக்கலை. ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, அவங்க சில காரியங்களை நினச்சி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க, நடக்கலைன்னு உடனே நான் சாகிறேன். நான் அந்த பிள்ளைய விரும்பினேன், அது என்ன சொல்லிடுச்சு, என்னை வேணான்ட்டு போயிடுச்சு, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? அதான வாழ்க்கை. ஏன் நினைத்தது நடக்கவில்லை என்றால் உடனடியாக அதுக்கு அடுத்து என்னது வழி, சாகுறன்றது பேசக்கூடாது. மூணு பேரை சொன்னேன் நான். முதலாவது ஆளியாரு, இந்த தீர்க்கதரிசி தேவையில்லாத இடத்துல உட்காந்தாரு, கொஞ்சம் களைப்பா இருக்குன்னு உட்காந்தாரு, எல்லாம் மாறி போச்சு. ரெண்டாவது எலியா தீர்க்கதரிசி, அவர் சொல்றாரு போதும், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் விடலை தட்டி
ஓட விட்டார். மூன்றாவது ஆள் யோனா தீர்க்கதரிசி. இவர் சோர்ந்து போய் சொல்கிறார், ஆண்டவரே போதும், ஏன்னா நான் நினச்சது நடக்கலை. நான் சொல்கிறேன், எது எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நீ எழும்பு, நீ ஓடு, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் இருக்கிறது. உங்கள் மூலமாக நான் நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் இருக்கிறது. உங்கள் மூலமாக செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் இருக்கிறது. நீ சோர்ந்து போயிடாத, நீ உட்காந்துடாத, நீ எழும்பு, நீ ஓடு. கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசி, அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று நீ நம்பி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடுவாய் என்று சொன்னால் உனக்காக ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உண்மைதான், நாம் நினைச்சபடி காரியங்கள் நடக்கலை. இருந்தாலும் நான் சொல்லுவேன், என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், என்னை ஒரு நாளும் வெக்கப்பட என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். அவர் எனக்கு நியமித்ததை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த செய்தி கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன், சோர்ந்து போய் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லி உட்காந்து என்ன கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, அவர் முடிஞ்சதுன்னு சொல்கிற வரைக்கும் ஒன்றும் முடியாது. ஆமென். சொல்ல, என் கர்த்தர் முடிந்தது என்று சொல்லும் வரைக்கும் எதுவும் முடியாது. நான் முடிஞ்சதுன்னு சொல்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது, அவர் சொல்லணும், முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எதுவுமே முடியாது. எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்க வல்லமை கர்த்தர் இடத்துல உண்டு. மார்த்தாலும் மரியாதை அப்படி தான் யோசித்தாங்க, எல்லாம் முடிஞ்சு. ஆண்டவர் வந்தோன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் ரொம்ப தாமதமாக வந்துட்டீங்க, முன்னாடியே வந்திருந்தா அவனை உயிரோடு என்ன செஞ்சுருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம். கர்த்தர் சொல்கிற, நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் முடிஞ்சதுன்னு சொன்னாதான் அங்கே முடிஞ்சது, இல்லைன்னா கிடையாது, தொடரும். அவனை எழுப்புவேன், அவனை ஓட வைப்பேன். லாசர் உயிரோடு எழும்பின பிறகு நடந்தது என்ன தெரியுமாங்க, அவனுடைய உயிர்த்தெழுதலை பார்த்த அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். என்னாச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்ல, இல்லை, இந்த சூழ்நிலையை மாற்ற தேவன் என்னவா இருக்கிற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோட நம்ம ஒரு காரியத்தை சொல்ல போறோம், ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்துட்டது உண்மைதான். முன்னாடி அவ்வளோ ஜபம் பண்ணுவேன், இப்போ ஜபம் குறைஞ்சிருச்சு. முன்னாடி அவ்வளோ நான் வேதம் வாசிப்பேன், இதில் அதில் எனக்கு விருப்பமே வரமாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு திரும்பவும் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை திரும்பவும் எழும்பி ஓடச் செய்யும். வசனம் அழகாக சொல்லுது, மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். ஹல்லேலூயா. இது என்ன வந்து இப்படி மங்கிட்டு எரியுது, இதனால் வெளிச்சம் என்ன வருதா அப்படின்னு அணைச்சி விட்டுற தேவன் கிடையாது, திரும்ப பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எந்த நிலையும் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். பேதுரு யோசித்தாரு, மூணு தடவை மறுதளிச்சிட்டேன், இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு பேதுரு யோசித்தாரு. ஆனால் அந்த பேதுருவை தான் கர்த்தர் அப்போஸ்தலனாய் மாற்றி அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நான் நம்புகிறேன், இங்கே இருக்கிற யாரும் பேதுரு மாதிரி ஆண்டவர் என்ன செய்யலை, அவர் யாருன்னே தெரியலன்னு யாரும் என்ன செய்யலை, மறுதளிக்கலை. மறுதளித்த அவரையே கர்த்தர் பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி அவர் மூலமாக மகிமைப்படுவார் என்றால் உங்களை என்னையும் நிச்சயமாக கர்த்தர் பயன்படுத்துவார். கண்களை மூடும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உண்மைதான், நான் சோர்ந்து போயிட்டேன், உண்மைதான் எனக்குள்ளே ஒரு சோர்வு வந்துருச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது நீர் என்னோடு கூட பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உட்கார்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் நான் விட்டுறேன், ஆண்டவரே இந்த சோர்வை விட்டு நான் எழும்புகிறேன், நான் தைரியமாக உம்மை பின்பற்ற நான் தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே சத்துருவனுடைய எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க தேவன் எனக்கு பலன் தருவீராக, பலன் தருவீராக, பலன் தருவீராக. இந்த நாளில் ஒரு முறை கூட என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நான் சோர்ந்து போனதை நான் நிறுத்தி கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசித்து உமக்கு பின்னாக ஓட நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருந்தாலும் உங்களுடைய கரத்தை, வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு முறை கூட என்னை கர்த்தருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். உண்மைதான் ஆண்டவரே, ஆரம்பத்தில் காலங்களிலே நான் எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு செய்யணும்னு நான் தீர்மானம் பண்ணேன், யோசனை பண்ணேன், ஆனால் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன். இவ்வளோ பிரச்சனைகளை
எப்படி சமாளிப்பது, இந்த சோதனையில் எப்படி சகிப்பது, ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சேன் ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு தீர்மானம் பண்ண ஓடுவேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும், என் கரத்தை பிடியும் ஆண்டவரே, சொல்லுங்களேன், என் கரத்தை பிடியும் ஆண்டவரே, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்க இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது, அவைகளை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவர். உடைய ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒரு முறை கூட கர்த்தர் என்னை பலப்படுத்துவீராக, கர்த்தரனை பலப்படுத்துவீராக, கர்த்தரனை பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். தாவீது பாவத்தில் விழுந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான், இனி தாவீது ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. கர்த்தர் முடிஞ்சதுன்னு சொல்ற வரைக்கும் முடியல, எதுவும் முடியல. தாவீதுடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பூரண வயது உள்ளவனாக தன்னுடைய குமாரனை சிங்காசனத்துல உட்கார வச்சு சமாதானமாய் 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 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அதாங்க நம்முடைய கர்த்தர், அதான் நம்முடைய ஆண்டவர். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதே இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது, கிருபையே சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நான் நீதிமானாக மாற்றப்பட்டதற்காக மக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதித்ததற்காக மக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். கிருபையே கிருபை.